இவ்வளவு மேல எடுத்து வச்சு யார் வச்சா இவ்வளவு மேல கொண்டு போய். என்னக்கா மேல ஏறி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே விழுந்துடாதீங்கக்கா, பாத்து. ஆ சரிம்மா. இந்த தூக்க எடுக்கிறதுக்காக மேல ஏறினேம்மா. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையை சொன்னா நீ போய் பாரு நீ போய் பாருன்னு ஆள் ஆளுக்கு அதுகளுக்குள்ளே பேசுதுகளே தவிர்த்து வேலை நடக்கிற பாடு இல்லை. அதான் நானே எல்லான்னு ஏறி எடுத்துடலான்னு ஏறிட்டேன். நான் சாப்பாடு போட்டு வச்சுட்டேம்மா, குழம்பு மட்டும் போட்டு தரேன், வாங்கிட்டு போ. ஆ சரிக்கா. லுபினா லுபினா. ஆ வாங்க மைமுனாக்கா. இவளும் இங்கே தான் நிற்கிறாளா? ஏன், நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாதாக்கும். நீ இங்கே இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டா வந்த நீ? நான் லுபினாக்கா வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு தானே நீங்கள் பின்னாடி வந்தீங்க. எனக்கு தெரியும், நீங்கள் மறைஞ்சு நின்று பார்த்ததை நான் பார்த்துட்டேன். ஆமாம், இவள் பெரிய உலகில் இவளை மறைஞ்சு நின்று நாங்கள் சைட் அடிக்கிறோம். மறைந்து நின்று பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்து நின்று பார்க்கும் மருமம் என்ன. தள்ளாங்கிட்டு. சரி விடுங்கக்கா, எதுக்கு கோபப்பட்டு இருக்கீங்க? எங்க நைஸா நழுவுறீங்க சொல்லுங்க. நான் வந்ததை பார்த்துட்டு தானே நீங்க வந்தீங்க. இப்ப நீ என்ன சொல்ற? என்கிட்ட வம்பிழுக்காம உன்னால இருக்க முடியாதா? நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டா எங்கயாவது போற, இல்ல பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போறியா? சஃப்ரன், பிள்ளைய விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியம்மா, சொல்லிட்டு விட்டுட்டு வரலையா? அட நீங்க வேற என்க்கா, அவ என்ன சின்ன பிள்ளையா சொல்லிட்டு விட்டுட்டு வர்றதுக்கு? நான் துணி எடுக்க போறேன், பாட்டி வீட்டுக்கு போன்னு சொன்னேன், அவளே போயிட்டா. பாட்டியா பாட்டி? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை லுபினா. இவ தொல்லை தாங்க முடியாமல் தான் இவன் புருஷன் ஃபாரினுக்கு போயிட்டான், இவன் மாமியா கறி அவன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். நான் தான் இவ கூட நின்றுட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறேன். என்னோட தலையெழுத்து இவ கூட எல்லாம் எனக்கு குப்பை கொட்டணும்னு அந்த அல்லா எழுதியிருக்கான் பாரு. சரி விடுங்க மைமுனாக்கா, அவகிட்ட ஏன் போட்டு, அவளும் சின்ன பிள்ளை தானே. அம்மா நான் குழம்பு ஊற்றிட்டேன், நீ எடுத்துகிட்டு போமா, பிள்ளைங்க பசியாக இருக்கும்ல. ஏண்டி சமைக்கவும் இல்லையா? சமைக்காம எங்கே போயிட்டு வந்த? அதான் சொல்லிட்டீங்கல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன் நான், அப்புறம் என்னத்துக்கு கேட்குறீங்க? ஜபீனா நீ ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொன்னா என்ன, யாருக்கும் பிறந்த நாளா இல்லை கல்யாண நாளா என்ன? அதையெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இந்த பிள்ளைங்க ஊட்டிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுச்சுக்க, ட்ரெஸ்ஸும் எடுக்கணும்னு கேட்டுச்சுக்க, எங்கே நம்ம சொல் பேச்சு கேட்குதுங்க. அதான் சரின்னு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வர்றேன், ஊட்டிக்கு போகிறோம். அதான் எங்க தள்ளுங்க. இது நீ எங்க பறக்குற? எங்கா ஒரு வார்த்தை என்கிட்ட ஊட்டிக்கு போறேன்னு சொன்னீங்களா? நானும் ஏதாவது ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்திருப்பேன். நீங்க சும்மா எடுக்கிறீங்கன்னு நினைச்சுல நான் வந்துட்டேன். ஏடி அவங்க ஊட்டிக்கு போறதுக்கு நீ என்னத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? நானும் தானே ஊட்டிக்கு போறேன். உன்னை யாரடி ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னது? ஏன் லுபினாக்கா கூட்டிட்டு போவாங்க. ஏங்கா என்னை கூட்டிட்டு போவீங்கல்ல? ஆ சரிம்மா. இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து போகிறோம். அதுதான் நீ எப்படி, உனக்கு வருவியா? உனக்கு ஒன்றும் இல்லையா? அதனால என்னக்கா, உங்கள் தங்கச்சி எல்லாரும் தானே வருவாங்க, நல்லா தானே இருக்கும், ஜாலியாக இருக்கும், போயிட்டு வருவோம் வாங்க. சரி உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் அறிவுங்கிறது இருக்கா இல்லையாடி? இப்போ உங்களுக்கு என்ன, நான் என்ன உங்களையா கூட்டிகிட்டு போக சொன்னேன்? எடி நீ என்கிட்ட நீ கூட்டிட்டு போங்கன்னு மட்டும் சொல்லு, நான் என்ன செய்வேன்னு மட்டும் பாரு. சொல்லுவா இது உனக்கு தேவையா? நான் என்னக்கா பண்ண முடியும், கேட்கும்போது கூட்டிட்டு போக மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ அவளுக்கு இப்படி இடம் கொடுத்ததா? அவ தலையில ஏறி நின்னுக்கிட்ட ஆடுறா, அவளை கூட்டிட்டு போகாத, அவளைதான் நான் சொல்லுவேன். சரி நான் போயிட்டு வரேன். ம் சரிக்கா போயிட்டு வாங்க, நான் அவர்கிட்ட என்னன்னு கேட்டு வைக்கிறேன். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்கு தால சுக வாசம். டேய் உன் சவகாசம் எதுவும் சரியில்லடா. சும்மாமா பாட்டி. சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு, உள்ள வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் போய் சண்டை போடாம சாப்பிடுங்க, நான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சோறு வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு?
தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பணம் எல்லாம் ரெடி பண்ணணும். உங்க அப்பா கிட்ட போனை போட்டு பேசணும். அப்ப நீ ஊட்டிக்கு வரலையா? நீ போய் சாப்பிடுடி, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் பெற்றதுகளே சரியில்லாத போது யார சொல்லி என்ன ஆகும்?